மணிதாக்ஷனர்களுக்கு வணக்கம். நான் நாகரத்தினம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சந்திரமுகி 2. இந்த படத்தை டைரக்டர் P. வாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாம். 1992 அப்போ வந்து K. பாக்யராஜ் அவர்கள் வந்து ஒரு வெற்றிய படம் வேணும், தான் வந்து ஒரு படத்தில் வந்து பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச் பண்ணிட்டுருக்காரு, போராடிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர் வெற்றிகளை கொடுத்துட்ருக்காரு யார், இயக்குனர் P. வாஸ். அப்போ அவரே போய் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியும் திரைக்கதை மன்னன், திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னு K. பாக்யராஜ் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா P. வாசுக்கிட்ட போய் எனக்கு வந்து நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணி கொடுங்க, என்னுடைய ப்ரொடக்ஷனில் நான் ஹீரோவை நடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த படம் தான் அம்மா வந்தாச்சு. ஸோ தமிழ் சினிமாவே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி லோகேஷ் கனகராஜை பார்த்து எல்லாம் வியக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்போ P. வாசை பார்த்து வியந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தொடர் வெற்றி, அவர் வந்து ஒரே கதை, அவர் கதையை அவரே திரும்ப சுட்டு எடுத்தாலும் அந்த படம் வெற்றி அடையும், அது கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் தான் நம்ம மாதிரி ரிவ்யூஸை அல்லது வந்து வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்கன்னா, ஆமாப்பா இந்த படம் ஏற்கனவே P. வாசை பற்றி அவரே காப்பிடிச்சு பெரிய கிட்டு கொடுத்துருக்காருப்பா, அது தப்பு இல்லை. இருந்தாலும் வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து திரைக்கதையை வந்து கோர்வையாக சொல்லக்கூடியவர், ரசிகர்கள்கிட்ட ஒரு மேஜிக் உருவாக்கக்கூடியவர். இதை யார் பிரமிச்சாங்கன்னா K. பாக்யராஜே பிரமிச்சு P. வாசுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த படத்தை எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அந்த படம் தான் அம்மா வந்தாச்சு. அந்த படமும் பெரிய வெற்றி அடையலை. ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, P. வாஸ் வந்து கதை சொல்கிறதுலையும் திரைக்கதை அமைக்கிறதுலையும் ரொம்ப திறமையானவர். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டிவி சேனலுக்கோ பத்திரிகைக்கோ P. வாசுகிட்ட போய் நீங்கள் இன்டர்வியூ கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ண, முதல்ல தம்பி உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணும் எடிட் ஃபுட்டேஜ் அப்படிம்பாரு. நான் வந்து உண்மையை சொல்கிறேன், ஆச்சரியப்பட்டு சொல்கிறேன். அவர்கிட்ட சொல்லுவோம், சார் எங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடிட் ஃபுட்டேஜ் இருந்தால் போதும் சார்மோ. கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னு 35 நிமிஷத்துக்கு பேசுவார். நீங்கள் எடிட்டே பண்ண தேவையில்லை, அந்த லேக் மட்டும் கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அந்த அளவுக்கு தெளிவாக என்ன கேட்குறாங்க, அதுக்கு எவ்வளோ பதில் சொல்லணும், பொருத்தமாக பதில் சொல்லணுமா அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுக்கக்கூடியவர். ஒரு படத்தை எப்படி எடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு நான் போய் படத்தை பார்த்தா அவர் வந்து அந்த ஆச்சரியத்தை எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் P. வாசுங்கிறவர் சில இடங்களில் நின்றுருக்காரு, இயக்குனராக நின்றுருக்காரு. அதை என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சந்திரமுகி 2 இந்த படத்தினுடைய கதையை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சந்திரமுகி 2, சந்திரமுகி வந்து யார், அவருடைய பின்புலம் என்ன, வேட்டையன் யார், சந்திரமுகியில் வேட்டையனாக நடித்த ரஜினிகாந்த் அவர் ரோலை இந்த படத்தில் யார் பண்ணியிருக்காங்க, வேட்டையன் வந்து உண்மையான வேட்டையனா, வேட்டையனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கா, வேட்டையன் யார் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பின்புலம். அடுத்தது வந்து இந்த சந்திரமுகி வந்து எப்படி கொன்னாங்க, அவளுடைய அழகு என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த சந்திரமுகி 2வில் சொல்லியிருப்பார். கதையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார் அவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி குலதெய்வத்துக்கு போவாங்க கிராமத்தில். அங்கே தான் வந்து ஒரு துர்கா கோயில் இருக்கும், அந்த கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டா அவங்களுடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு பூசாரி சொல்லியிருப்பாங்க. அந்த கோயிலில் பூஜை பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அந்த கிராமத்தில் தங்கியிருக்கிற ஒரு அரண்மனையில் வந்து சந்திரமுகி தடுத்துட்டுப்பா. இந்த சந்திரமுகியை வந்து திரும்பவும் அழிச்சு ராகவா லாரன்ஸ் எப்படி வந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணி அந்த குடும்பத்தை அவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இதுக்குள்ளே தான் 3 மணி நேரம் படத்தை சொல்லியிருக்காரு. இந்த படம் ரொம்ப லென்த்து. படத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிராமத்தில் தெருக்கூத்து வீடியோடே போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணாலுமே சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா, நிறைய இடங்களில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இது அதே தான். முதல்ல வந்து P. வாஸ் இயக்குனராக எந்த இடத்துல நின்னார் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேல்ட்டு அவர் எந்தெந்த இடத்துலலாம் வந்து தவறிட்டார், இயக்குனராக சரியாக பண்ணலங்கிறதையும் சொல்லிடுறேன். எந்த இடத்துல நின்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சந்திரமுகி 2வில் அந்த சந்திரமுகிக்கான அரண்மனை காட்டுற இடம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த சந்திரமுகி 2வில் வந்து வேட்டையன்கிறவர் வந்து அவருக்கு வந்து ஒரிஜினல் வேட்டையன் கிடையாது, செங்கோட்டைங்கிற பேர் தான் வந்து வேட்டையனாக மாறும். அந்த செங்கோட்டைங்கிறவர் தான் தளபதி, அவர் தான் வந்து ராகவா லாரன்ஸு, அவர் தான் வந்து சந்திரமுகியில் வந்து வேட்டையனாக மாறியிருப்பார். அதுக்குண்டான பின்புலத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் P. வாசுவும் மியூசிக் டைரக்டர் மரகதமணி என்கிற கீரவாணி, அவர் பேர் இப்போ கீரவாணி, முன்னாடி மரகதமணி இருந்தது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளைமாக்ஸில் கங்கனா ராவத்துக்கும் ராகவா லாரன்ஸுக்கும் ஒரு கத்தி சண்டை நடக்கும். அருந்ததி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்தி சண்டை நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். அந்த வால் சண்டையில் நீங்கள் வந்து டான்ஸுக்கு மட்டும்தான் ரிதத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுங்கிற ஒரு ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மரகதமணி மியூசிக் வாசிச்சிருப்பாரு, ரொம்ப நல்ல அதிர கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் படம் ரொம்ப சுமாராக இருக்குப்பா மொக்கையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தவங்க இன்னொரு ட்ரிப் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சா பாருங்கள். அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டில் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபைட்டோடைய மூமெண்ட்டுக்கும் ரிதத்துக்கு தகுந்த மாதிரி ரீ ரெக்கார்டிங் வாசிச்சிருப்பாரு. அந்த வால்வீச்சில் வந்து ஒரு சின்ன கேப் வரும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து மியூசிக் நிறுத்தியிருப்பார். திரும்ப அந்த வால்வீச்சினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்போ மியூசிக்கோட டெம்போ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. படம் வந்து ஒழுங்காக ஓடலை அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து எடுபடாத போச்சு. இது வந்து இயக்குனர் பி வாஸ் அவர்களும் மரகதமணியும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இயக்குனராக தவறப்பட்ட இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமெடியில் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 படத்தில் காமெடிங்கிற பேரில் நம்மளை போட்டு செய்ன்னு செய்வாங்க ரசிகர்களை. அந்த மாதிரியான பார்த்த உடனே எரிச்சலாகக்கூடிய காமெடி ஆர்டிஸ்ட்டுங்களை இந்த படத்தில் காமெடியர்களும் கொண்டு வந்து நிறுத்த வச்சுக்கிட்டு, அதுவும் நடிகர் விக்னேஷ்லாம் வந்து நடிகராக இருப்பார், தாங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரவிமரியா வந்து பேசாதே சும்மா வாய் தொடர்ந்துகிட்டே நிற்பார். அதுவே பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கோபமாக வரும், எரிச்சலாக வரும். அது பேசும்போது இன்னும் அது மிகப்படுத்தி இருக்குது நமக்கு. அவன் அந்த ஆர்டிஸ்ட்லாம் தேவையே இல்லை, எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ராகவ லாரன்ஸுக்கு வந்து சீனே கிடையாது. அது சந்திரமுகியில் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருப்பார், ரஜினிகாந்துக்கு அது மாதிரி இருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போ நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அந்த கேரக்டர் வந்து ஊருக்கு அனுப்பிட்டு திரும்ப என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த படத்தில் ராகவ லாரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படத்தினுடைய ஓப்பனிங் ஃபைட் சீன்லேருந்தே அவர் வரதுனால ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ராகவ லாரன்ஸ்னு வேடிக்கை பார்த்துட்டு போகிற மற்றவங்க பேசிட்டு இருக்கிறத, அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவை வந்து வேஸ்ட்டு பண்ணி அவர் வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, சரி வந்துட்டுண்டா ஏதாவது ஒன்று பேசிட்டு போகலாம், ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு போகலான்னு அவர் மூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி சில இடங்களில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுடைய கூடாரம் இருக்கு இல்லையா, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, இது எல்லாமே வந்து பெரிய எரிச்சலை தான் உருவாக்கியிருக்கு. ஐயோ எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த அரமணிக்கு வர்றப்பெல்லாம் இதே எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் வடிவேலு வந்து ஒரு இடத்துல கூட நம்மளை சிரிக்க வைக்கல. சந்திரமுகியில் வந்து ரஜினியும் வடிவேலும் சேர்ந்துக்கிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து வடிவேலனுடைய ஒய்ஃபாக வரவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற காமெடி வந்து இன்றைக்கி நினச்சாலும் நமக்கு சிரிப்பு வரும். அந்த காமெடி நினச்சிக்கிட்டாவது இந்த படத்தை பார்க்கலாம், நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி சிரிக்கலான்னு பார்த்தா அந்த காமெடியே இந்த காமெடி பண்ணுற எரிச்சல்லாம் அது வந்து காமெடியாக இல்லாமல் எரிச்சல் உருவாக்கிற மாட்டிருக்கு. அந்தளவுக்கு அந்த படத்தில் வடிவேலனுடைய கேரக்டரைசேஷன், அவருக்கு வந்து ஒரு சீனாக கன்சீவ் பண்ணவே இல்லை. ஒரு காமெடிக்குன்னு மெனக்கட்டு உட்காந்து எழுதி அது ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீ காலில் சலங்கை கட்டி கண்ணில் மைய பூசி பரத எவன்டா பாப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த விக்னேஷும் ரவிமரியாவும் பயந்துக்குவோங்கிற பேரில் பண்ணுவாங்க பாரு டூயும், ஐயோ தாங்கவே முடியாது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் கதையை ஆரம்பிக்கும் போது தான் பி வாஸ் அவர்கள் வந்து நிற்கிறாரு இயக்குனராக. சில இடங்களில் உண்மையிலுமே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த லிங்க் கொடுக்குற இடத்துல மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய எடிட்டர் ஆண்டனி, நீங்கள் நிறையா சங்கர் சாரே சொல்லியிருப்பார், ஏன்னா சங்கருடைய நிறையா படங்களுக்கு அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரெண்டிங் எடிட்ரு. அவரை பற்றி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 3 மணி நேரத்துக்கு கிரிப்பாக ஒரு ஃபுட்டேஜை கொடுத்தோம், அவர் அதை 3 நிமிஷமாக சுருக்கிட்டார், அந்தளவுக்கு இதெல்லாம் தேவையில்லை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்புறம் அந்த பார்த்தா நாங்கள் 3 மணி நேரம் படமும் நல்லா இருக்கு, இந்த 3 நிமிஷத்தும் அதை விட நல்லா இருக்குது அப்படின்னு டைரக்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான டைரக்டராக இருந்தாலும் ஆண்டனி பொறுத்த அளவுக்கு ஃபுட்டேஜ் நல்லா இருந்தால் அப்புறம்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுவார். அந்த ஆண்டனி இந்த படத்தை எப்படி 3 மணி நேரத்துக்கு லென்த்துக்கு விட்டார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ லென்த் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருந்துருக்கலாம். அது எதுக்காக விட்டாங்க, இயக்குனருடைய நிர்பந்தனால விட்டார் என்னன்னு தெரியல. இதில் தான் நிறைய மிஸ்ட்ரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஆர்டி ராஜசேகர், அவர் வந்து பிரமாதமான ஒளிப்பதிவாளர், கிரியேட்டிவ் ஒளிப்பதிவாளர். அவரை பற்றி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹீரோ விஜய், அஜித், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போகிறாங்கன்னா தனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் வேணும்னு கேட்பாரான். ஏன்னா தன்னை வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு ஒளிப்பதிவாளர் யார் நினச்சிருக்காருன்னா ஆர்டி ராஜசேகர். அந்தளவுக்கு குவாலிட்டியும் தருவார் அவர். அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவாளர் இந்த படத்தில் வந்து சிஜி கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸை கூட அந்த சிஜி ஷார்ட்ஸை ஒழுங்காக பண்ணலை. அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த படத்தை வந்து சரியில்லை தவிர்க்கண்டி போடணும் நம்ம சொல்லியிருக்க தேவை இருந்திருக்காது. இதெல்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. உண்மையான சந்திரமுகியை பார்க்க போறீங்க. அடுத்தது வந்து ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பேரழகி. இந்த பேரழகிக்காக தான் ராகவா லாரன்ஸுங்கிற தளபதியும் அவருடைய ஃப்ரெண்டு வந்து வேட்டகன் அப்படிங்கிற மன்னனும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ராகவா லாரன்ஸ் வந்து நண்பனை வந்து அந்த மன்னனை வந்து கழுத்து வெட்டி கொண்டு வருவார். அப்போ என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ராவத் வந்து எவ்வளோ அழகாக இருக்கணும், ரெண்டு மாபெரும் வீரர்கள் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சாகவே தயாராக இருக்காங்கன்னா அது பார்த்தா இவங்களுக்கெல்லாம் அக்கா மாதிரி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி முகத்தில், அது பாவமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இயக்குனர் எப்படி வந்து நான் கதையை எழுதிட்டாரு, இந்த கதைக்கு வந்து ஒரு பேரழகிய சந்திரமுகியாக காட்டணும், அந்த மாதிரி ஒரு நடிகையை தேடி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த படத்தை வந்து ஓடுறதுக்கு உண்டான, வெற்றி அடைகிறதுக்கு உண்டான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து தக்க வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எங்கேயுமே எடுபடலை. ஆனால் இயக்குனர் பி வாசு வந்து நிறைய இடங்களில் திரைக்கதை ஆசிரியராக அந்த சந்திரமுகிக்கும் சந்திரமுகி 2க்கு உண்டான லிங்கை சரியாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் எந்த மறுப்பும் கிடையாது. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சில அசௌகரியங்களாம் இந்த விமர்சனத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இது இவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அடுத்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.